ஹாய், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் ஜாலியாக நேரம் வரைக்கும் தூங்குவீங்க. நமக்கு அந்த கொடுப்பனையெல்லாம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி வந்து வேலை, அதனால் வந்து போயே ஆகணும். நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆனதுனால காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு எந்த வேலையும் முதல்ல செய்கிறது, எந்த வேலையும் ரெண்டாவது செய்யறதே தெரியாமல் அவ்வளோ வேலை கிடக்குது. இன்னும் யாரும் எழுந்திரிக்கல. பாப்பா, தம்பி, சாயப்பா எல்லாமே தூங்குறாங்க. நான் நைட்டே வந்து அரிசி ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு என்றைக்குமே லிஸ்ட்டே கிடையாது. மாவு ஆட்ட எந்திரிச்சதுமே முதல் வேலையாக கிரைண்டரில் மாவு அரிசியை போட்டுட்டு தான் மற்ற வேலையே பல்லே விளக்குனேன் நான். அதனால் அரிசி ஆட்டிகிட்டு இருக்குது. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரில, எடுத்து வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்து எல்லாம் செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், ஜூஸ் கூட கேரட் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் குடிக்கிறக்கு இல்லை, அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறக்கு மாவு தான் பிசைஞ்சு சப்பாத்தி தான் போடலான்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, சிங்க் நிறைய பாத்திரம் கிடக்குது. பாப்பாவும் இன்னும் எந்திரிக்கல, விளக்கில் இவருங்க சாய்க்குட்டி ஒன்று தூங்கிட்டு இருக்கிறது. வாஷிங் மிஷின் வெளியிட்டு போய் துணியை போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்க, இன்னும் ரெண்டு ரவுண்டு துணி கிடக்குது. எவ்வளோ துணி சேர்ந்து போச்சுன்ட்டு பாருங்கள். எந்த வேலையும் முதல்ல செய்கிறதுனே தெரியல. பசிக்கிது, எந்திரிச்சிருந்தோம், அதனால தான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வீட்டில் எல்லாருமே சமையலெல்லாம் ரெடியாக இருக்கும். நான் நைட்டு வந்து தான் ஏதாவது செய்யணும். இப்போ எதுவும் செய்யலை. சப்பாத்தியுமே வேறு ஏதாவது பண்ணிவிட்டு நைட்டு வந்து வேணால் ஏதாவது நான்வெஜ் செஞ்சுக்கலாம். ஹாய், குட் ஈவினிங். பார்த்தீங்களா, இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் வந்து ரத்தம் குடல் சூப்பராக செஞ்சுருக்காங்க. இட்லி சுட சுட இங்கே பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்டு வந்தது. நேரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணும்போதே சாப்பிடணும்னு தோணிச்சு. அதனால் நேரம் இங்கே தான் வந்துச்சு, வீட்டுக்கெல்லாம் போகவே இல்லை. சுடு சுடு ரத்தம் குடல் இதா, கறி கிரேவி. இது வந்து தலைக்கறி கிரேவி, இது வந்து ரத்தம் குடல். அதுக்கும் சுட சுட இட்லிக்கும் சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அது தாய் கையால் செஞ்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேற லெவல் தான். யாருக்கெல்லாம் ரத்தம் குடல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. குழம்பு அதோட டேஸ்ட் இருக்கா? வாங்கிட்டு சொல்லுங்க.